பர்ஸ் நாமத்திற்கு மயி உண்டாவதாக இதனால் தொடர்ந்து நாம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வரலாறை நான் பார்த்து கொண்டு நியாய நியாயப்பிரமாண காலத்தை குறித்து கடந்த சில வாரங்களாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பைபிளில் நியாய நியாயப்பிரமாண காலத்தின் தொடக்க வரைக்கும் ஆதியாகமத்தில் முடிஞ்சிருது ஆதி ஆதிமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரெ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலான வரலாறு ஆதி ஆகமத்திலே முடிந்து விடுகிறது நியாயப்பிரமான காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்கள் அந்த ஆயிரத்தி நானூறு வருடங்கள் உள்ள பகுதியை நாம் வேதத்தில் யாத்ராஹத்தின் புஸ்தகத்திலிருந்து மல்கியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் வரைக்கும் நான் வாசிக்கிறோம் எனவே இந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களை வேதத்தில் மிகவும் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பான காலங்கள் மிகவும் சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம் அதே போல நியாயபரமான காலத்திற்கு பின்பாக இருக்க கிருபையின் காலம் அந்திகிறிஸ்துவின் காலம் ஆயிரவர் சரசாட்சியின் காலம் புதியவான புதிய பூமி அந்த நாட்களும் மிகவும் சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது எனவே வேதத்தில் இருக்கிற அதிகபட்ச புஸ்தகங்கள் அதிகபட்ச பக்கங்கள் அது நியாயப்பிரமாண காலத்தில் நடந்த வரலாற்றை மிகவும் விளக்கமாக விரிவாக எழுதப்பட்ட காலமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம் நாம் இந்த நாளிலே தொடர்ந்து இந்த நியாயபுரமான காலத்தில் நடந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக நியாய காலத்தில் அவர்கள் யோர்தான் நதியை கடந்து யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் தேசத்தை எல்லாம் பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் பார்த்தோம் தேசத்தை முழுவதுமாய் காணான் தேசத்தை முழுவதுமாய் அவர்கள் அந்த எரிகோவின் வழியாக வந்து அவன் மற்ற எல்லா இடங்களையும் அவர்கள் சுற்றிலும் பிடித்தார்கள் அவள் பிடிப்பு அப்படி பிடித்தது பிடிப்பதற்காக அவர்கள் முப்பத்தி ஓரு ராஜாக்களை அவர்கள் ஜெயித்து அந்த தேசத்தை பிடித்து கொண்டார்கள் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நடந்து முடிந்தது யு தேசத்தில் யுத்தம் இல்லாமல் முடி இருந்தது யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு இப்படி பரந்த தேசத்தை அந்த ஆறு லட்சம் ஆண்கள் உள்ள அந்த கூட்டத்திற்கு அவர் இந்த தேசத்தையும் இந்த கீழயாத் என்று சொல்லி சொல்லப்படுகிற பாசான் என்று சொல்லப்படுகிற இவ்வளவு இடத்தையும் அவர்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் யோசுவா அந்த யோர்தா நதிக்கு மேற்கு மேற்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியை பங்கிட்டு கொடுத்தான் மோசே கீழயாத் பாசான் பகுதிகளை அவன் பங்கேற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலேயே கற்றுக்கொள்கிறோம் இப்படியாய் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாக மற்ற ஜனங்களோடு களவாத ஒரு ஜனமாக எல்லா ஜனத்தையும் விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக அவர்கள் இந்த தேசத்திலே வந்து குடியேறி அங்கே தேசத்திலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக அவர்கள் அப்ரஹாமின் நாட்களை முடித்து அந்த எகிப்து தேசத்தில் இருக்க நாட்களை முடித்து அயுப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து நாற்பது வருடங்களுக்கு பின்பாக அவர்கள் அங்கே காணான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதற்கு பின்பாக ஒரு மூன்று பகுதிகளாக அவர்களுடைய காலங்களை பிரித்து கொள்ளலாம் ஒன்று நியாயாதிபதிகளின் காலம் இரண்டாவது ராஜாக்களின் காலம் மூன்றாவது ராஜாக்களும் இல்லாதபடிக்கு நியாயாதிபதிகளும் இல்லாத ச காலம் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள காலம் அது உட இந்த வேத வேத புஸ்தகத்தில் மல்கியா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகத்திற்கும் மத்திய தீர்க்கு தரிசன புஸ்தகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் என்று சொல்லி மூன்று காலங்களாக இந்த காலங்கள் அந்த நியாயப்பிரமாண காலத்தில் இஸ்ரேவேல் மக்கள் காணான் தேசத்தில் போய் சேர்ந்ததற்கு பின்பாக உள்ள காலங்களை மூன்றாய் பிரிக்கலாம் ஒன்று நியாயாதிபதியின் காலம் ராஜாக்களின் காலம் அதுக்கப்புறம் மல்கியா தீர்க்கதரிசிக்கும் மத்திய தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கும் மத்தியக்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்லி நாம் பிரித்து கொள்ளலாம் நாம் இன்றைக்கு இந்த நியாயாதிபதிகளின் காலத்தையும் ராஜாக்கள் காலத்தையும் குறித்து நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம் நியாயாதிபதிகளின் காலத்துல பெரிய தீர்க்கதரிசிகள் பெரிய நியாயாதிபதிகள் அல்லது முக்கிய நியாயாதிபதிகள் என்று சொல்லியும் சின்ன சின்ன நியாயாதிபதிகள் சொல்லியும் என்று சொல்லி பல நியாயாதிபதிகள் இருந்தார்கள் நாம் முதலாவதாக பாராக் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் அதற்கு பின்பாக கிதியோன் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி எப்தா என்கிற ஒரு தீர்க்கதரிசி சிம்சோன் என்கிற பெரிய தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கிறோம் இவர்களை குறித்து எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது எப்ரேயர் பதினொன்று முப்பத்தி ரெண்டில் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாரக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லாவற்றையும் எப்ரேயர் பதினோராவது அதிகாரத்தில் அங்கே சுருக்கமாக எழுதப்படுகிற நேரத்தில் அவர் கிதியோன் பாரக் சிம்சோன் எப்தா என்கிற இந்த நான்கு பேரை குறித்து நான்கு நியாயாதிபதிகளை குறித்து பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கும் பொழுதும் அவர்களுக்கு அநேக பக்கங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அநேக அதிகாரங்கள் அவர்கள் செய்த நியாய நியாயத்தில் நியாயாதிபதிகளாக இருந்த காலத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் முக்கிய நியாயாதிபதிகள் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம் இந்த நியாயாதிபதிகள் காலம் யோசுவாவின் காலத்திலிருந்து சாமுவேலின் நாட்கள் வரைக்கும் காணப்படுகிறது இதற்கிடையே இஸ்ரேவேல் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தன்மையை பார்ப்போமானால் அங்கே ஆசிரிப்பு கூடாரம் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு வாழும்படிக்கு நியாயப்பிரமாணத்தையும் ஆசரிப்பு கூடார ஒழுங்கையும் கொடுத்திருந்தார் ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த வார்த்தைகளை நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிப்பதே இல்லை ஏனென்றால் மக்கள் நியாய ஆசிரிப்பு கூடாரத்திற்கு போய் வருகிற கூட்டங்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் அது அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது அதை அதை தேடாதபடிக்கு விட்டுவிட்டார்கள் அவர்கள் என்ன காரியமானாலும் ஆசரிப்பு கொடாரத்தில் போய் ஆசாரியனை பார்க்க வேண்டும் என்கிற காரியத்தை விட்டுவிட்டு அவர்கள் யார் நியாயாதிபதியாக இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் சார்ந்து கொண்டார்கள் அந்த நியாயாதிப இருந்தவர்களும் அவர்கள் ஆசரிப்பு கொடாரத்தில் போனார்கள் வழியிட்டார்கள் என்று சொல்லி ஒரு காரியமும் நாம் வேதத்தில் வாசிப்பதில்லை அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எபே பதினோராவது அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தது போல கிதியோன் பாரா கி சிம்சோன் எப்தா என்கிறவர்கள் எல்லாரும் நியாயாதிபதிகள் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அது மேலும் கீழுமாய் அந்த விசுவாசமும் அந்நிய தேவர்களை வணங்கும் வரைக்கும் அவர்கள் மேலும் கீழுமாய் இஸ்ரேவேல் மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அநேக நாட்களில் அவர்கள் அந்நிய தேவர்களை வணங்கினார்கள் அநே அந்நிய தேவர்களை வணங்கும் பொழுது அவர்களை தேவன் மற்ற பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்தார் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும்படிக்கு ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் மீண்டுமாய் கிதியோன் என்பவர் போ தோன்றினார் அந்த கிதியோன் தோன்றினது போல அவர் மீதியானியருடைய கையில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி அவர்கள் மேலும் கீழும் ஆய் போய்க் கொண்டிருந்தார்கள் இதில் முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டியது நியாயாதிபதிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நியாயாதிபதிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் அவன் அவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி வாழ்ந்தான் எனவே ஆசிரிப்பு கொடாரத்தை பற்றி வாழ்கிற வாழ்க்கையை அவர்கள் விட்டுவிட்டார்கள் விசுவாச வாழ்க்கை உள்ளவர்கள் அங்கே இருந்தார்கள் ஆனால் அநேகர் அநேக மக்கள் தன் தன் பார்வைக்கு நலமானபடி வாழ்ந்தார்கள் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கிறது ஆசிரிப்பு கூடார ஒழுங்குகள் என்ன இதையெல்லாம் பற்றி யாரும் கண்டு கொள்ளவில்லை அவர்கள் சாதாரணமாக தன் தன் பார்வைக்கு இப்படி செய்யறதா சரி என்று சொல்லி அவர்கள் சிலை வணக்கத்தை கூட அவர்கள் வணங்கினார்கள் அந்நிய தேவர்களை கூட அவர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள் இப்படி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யோஸ்வாவின் நாட்களிலே அவ்வளவு வல்லமையாக தேவனுக்காக என்று சொல்லி வாழ்கிற ஒரு கூட்டமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படுகிற கூட்டமாக இருந்த அந்த யோசுவாவின் நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு பின்பாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி விலகி அவர்கள் அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களாய் மாறிவிட்டார்கள் கடைசியாக ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் அவர் இஸ்ரவேல் மக்களே நியாயம் விசாரித்து கொண்டு வந்தான் அந்த ஏலி என்கிறவன் அவனுடைய நாட்களிலே அங்கே ஒன்று சாமியில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல அவர்கள் தேவனை ஆசிரிப்பு கொடாரத்தையும் மக்கள் வெறுக்கும்படி செய்து விட்டார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை கூட மக்கள் இப்பொழுது ஒரு பொருட்டாய் கூட மக்கள் நினைக்காத அளவிற்கு அவ்வளவு பாவமான காரியங்களை ஆசிரிப்பு கோடாரத்திலேயே செய்து அவர்கள் இப்படியா நியாயத்தின் நியாயாதிபதியின் காலத்தில் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து விழுந்து விழுந்து கடைசியாக ஆசிரிப்பு கூடாரமே என்னமற்று போகத்தக்கதாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாய் நியாயாதிபதிகளின் காலத்திலும் அவர்கள் இப்படியாய் தங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து விழுந்து ஆ ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ் அடைந்து மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருக்கும் பொழுது அங்கே தேவன் சாமுவேல் என்பவனை எழுப்பினார் சாமுவேல் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களை தேவனை தேடும்படிக்கு மீண்டுமாய் அவர்களை பலியிடுகிற வாழ்க்கைக்கு அல்லது ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மீண்டுமாய் வரும்படிக்கு அவன் செய்தான் மிஸ்பாவிலே அவர்கள் எல்லாரே கூடி வரும்படிக்கு செய்கிற சாம்வேல் ஏனென்றால் அங்கே அவன் மிஸ்பாவிலே குடியிருந்தான் அவர்கள் தேவன் பக்கத்துல மனம் திரும்பும்படிக்கு செய்தான் இஸ்ரேவேல் மக்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படிக்கு செய்தவன் இந்த சாம்வேல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் நாட்களில்தான் இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு நியாயாதிபதிகள் அல்ல எங்களுக்கு ராஜாக்கள் வே ராஜா வேண்டும் என்று வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது முதலாவது சவுல் என்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் அவன் கர்த்தர்க்கு கீழ்படியே ஆதுபடிக்கு போய்விட்டபடியினாலே தேவன் மீண்டுமாய் சாமுவேலின் மூலமாக தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக கட்டளைட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து ராஜாக்களின் காலங்கள் ஆரம்பிக்கிறது சாலம் சவுல் என்கிற ராஜா அதை தொடர்ந்து சா என்கிற ராஜா இந்த இரண்டு ராஜாக்கள் அவனு அதற்கு பின்பாக தாவீதனுடைய மகன் சாலமோன் ராஜாவாக தாவீதின் வம்சம் ஒரு ராஜ்யமாக அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது சாலமோன் மீண்டுமாய் அந்நிய தேவர்களை சேவிக்க போனபடியினாலே இஸ்ரேவேல் நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டது அது யூதா தேசம் என்றும் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி இரண்டாக பிரிக்கப்பட்டது இஸ்லேவியல் நாட்டில் இருந்த ராஜாக்கள் எல்லாரும் அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களாக கன்றுக்குட்டிகளை குட்டிகளை வணங்குகிறவர்களாகவே விட்டார்கள் ஆனால் யூதர்களுக்கு இருந்த ராஜாக்கள் அவர்களில் ஒரு சிலர் அந்நிய தேவர்களை வணங்கினாங்க ஒரு சிலர் அந்நிய தேவர்களை வணங்காதவர்களாக இருந்தாங்க ஒரு சிலர் முதல்ல நல்லவங்களாக இருந்தாங்க பின்னால் கெட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி காணப்பட்டாலும் அவர்களில் அநேக ராஜாக்கள் அல்லது அதிகமான நாட்கள் ஆட்சி செய்த ராஜாக்கள் எல்லாரும் அவர்கள் நல்ல ராஜாக்களாகவே காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இப்படியாய் இரண்டு ராஜ்யங்களும் கடைசியாக ஆனால் எல்லாரும் இவர்களும் இஸ்ரேல் ராஜாக்களும் கெட்டு போனார்கள் அதே போல யூத ராஜாக்களும் கடைசியாக கெட்டு போனார்கள் மனாசே என்கிற ராஜா மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபடியினாலே தேவன் யூதர்களையும் மன்னிப்பதற்கு மனதில்லாதபடிக்கு அவர்கள் ரெண்டு ராஜ்யங்களையும் அவர்கள் சிறையிருப்புக்கு போகும்படிக்கு பண்ணினார் அசிரியாவின் நாட்டிற்கு இஸ்ரேவேல் மக்கள் இஸ்ரவேல் நாடு அசிரியருக்கு அசிரிய நாட்டுக்கு சிறையிருப்பாய் போனது யூதர்கள் பாபிலோனுக்கு சிறையுறுப்பாக போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்க நாட்கள் எல்லாரும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது வருடங்கள் இருந்து ஆரம்பித்தால் ஒரு நானூற்றி ஐம்பது வருடம் அல்லது நானூற்றி எண்ப எண்பது தொண்ணூறு வருடங்கள் வரைக்கும் அதற்குள்ளாக இந்த இவர்களும் கெட்டுப்போனார்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம் நியாயாதிபதிகளின் காலத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நானூறு வருடத்தில் அவர்கள் போனார்கள் அதே போல தே சாமுவேல் அவர்களை மீண்டுமாய் சரியாக்கி கொண்டு வந்ததற்கு பின்பாகவும் ஏறக்குறைய நானூறு நானூற்று அன்பது வருடத்திற்குள்ளாக இரண்டு நா இரண்டு பகுதிகளும் இஸ்ரவேல் ப நாடும் யூத தேசம் இரண்டும் கெட்டு போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இப்படியாய் அவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள் சிறையிருப்புக்கு போன நாட்கள் அதற்கு பின்பாக சிறையிருப்புக்கு போன நாட்களாய் காணப்படுகிறது அவர் சிறையிருப்புக்கு இஸ்ரேல் நாட்டார் சிறையிருப்பு சிறையிருப்புக்காக பல நாடுகளிலே கொண்டு போகப்பட்டார்கள் அதே போல யூதர்களும் பல நாடுகளிலே அவர் குடி சிறையிருப்புக்காக கொண்டு போகப்பட்டார்கள் இப்படி சிறையிருப்பு நாட்கள் அது எழுபது வருடம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த எழுபது வருடம் கழித்து அவர்கள் தங்கியிருந்த பல நாடுகளிலிருந்து அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள் சேஸ்பத் சார் என்கிற ஒருவனுடைய தலைமையிலும் செருபாபேல் என்கிறவன் தலைமையிலும் இஸ்ரா என்கிறவனுடைய தலைமையிலும் நெஹேமியா என்கிறவனுடைய தலைமையிலும் அவர்கள் நான்கு முறையாக அவர்கள் அந்த அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் மீண்டுமாய் இஸ்ரேல் நாட்டுக்கு மீண்டுமாய் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாய் அவர்கள் மீண்டுமாய் வந்து சேர்ந்த நாட்களிலே அவர்கள் மீண்டுமாய் ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக அவர்கள் வாழும்படிக்கு அவர்கள் விருப்பத்தோடு வந்து சேர்த்தார்கள் சியோனுக்கு திரும்புகிற ஒரு கூட்டம் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாய் அவர்கள் சியோனுக்கு திரும்பி வந்தார்கள் இப்படி திரும்பி வந்த நாட்களுக்கு பின்பாக மீண்டுமாய் அவர்களுக்குள்ளாக வீழ்ச்சி ஏற்பட்டது அந்த வீழ்ச்சியை தான் மல்கியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி புஸ்தகம் அதில் மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் கர்த்தர் நல்லா தான் மாற்றி கொண்டு வந்தார் திரும்பி தான் வந்தாங்க ஆனாலும் கூட அப்படி மனம் திரும்பி வந்தாலும் கூட அவர்கள் மீண்டுமாய் வீழ்ந்து போகிறதை பார்க்கிறோம் மல்கியாவின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் அவர்கள் பிதாவை கனவீனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் மல்கியா ரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆசாரியர்கள் எல்லாரும் அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறதுல கர்த்தரை ஆராதிக்கிறதுல இருந்து அவர்கள் வீழ்ந்து வீழ்த்தி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மல்கியா ரெண்டாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களில் யூதர்கள் தேவனையுடைய காரியங்களை எல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கர்த்தர் நியாயக்கேடுள்ளவர் என்று சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் மூ பார்க்கிறோம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தில் கர்த்தருக்கு கொடுக்கிறதை வஞ்சிக்கிறவர்களா இருந்தார்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில்லை அவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதை வஞ்சிக்கிறவர்களா இருந்தார்கள் அவரிடத்தில் சொல்லுகிறார் நீ கர்த்தருக்குரியதை கொடுத்தீர்களானால் கர்த்தர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அவர் சொன்னார் ஆனாலும் அவர்கள் அதை கேட்க கேட்காதபடிக்கு போனார்கள் இன்னும் கூட பதிமூன்று பதினான்கு வசனங்களை தேவனை சேவிப்பது விருதா ஆண்டவரை வணங்கிக் கொள்வது ஆண்டவரை தேடுவதெல்லாம் விருதா வேஸ்ட் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள் இப்படியாய் இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்களிலும் அவர்கள் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட வீழ்ச்சி அடைந்த நாட்களில்தான் அங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இந்த பூமியிலே அவர் உதித்தார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம் இது இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களுக்கு பின்பாக வருகிற அந்த கிருபை நாட்களை குறித்து வருகிற வாரத்தில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக